ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். அப்புறம் தோட்டத்தில் வந்து புதுசாக வந்து ஒரு செடி வைக்க போகிறோம், இல்லை வந்து விதைகள் ஏதோ புதுசாக வந்து நட்டு வைக்க போகிறோம்னு வச்சுங்க. அதுக்கு வந்து நம்ம மண்கலவை ரெடி பண்ணுவோம் இல்லையா. எல்லாருக்குமே இந்த ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்கும், நம்ம வந்து புதுசாக வந்து செடி வைக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து புதுசாக தான் அந்த மண்கலவை ரெடி பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே வந்து தொட்டியில் வந்து மண் இருக்குது ஆனால் அது வந்து பழைய மண்ணாக இருக்குது, இதில் வந்து புது விதைகள் போடலாமா, இல்லை புதுசாக வாங்கிட்டு வந்து செடியை அதில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஏன்னா என்கிட்ட கூட கேட்டிருந்தாங்க, இதுமாரி பழைய மண்ணெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு ஒரு மண்கலவையும் செஞ்சு தான் புது செடிகளை வைக்கணுமா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், இந்த பழைய மண்ணில் வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது, அதில் வந்து எப்படி செடி வந்து புதுசாக வந்து நட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருப்போம். இப்போ அது நிறையா பேருக்கு தெரியலை, பட் இருந்தாலும் இப்போ கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ வந்து திரும்ப நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு செடி வந்து நல்லா வளருது அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து அந்த மண் தான். அந்த மண் வந்து தரமான மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. அந்த மண்ணில் கொஞ்சம் ஏதாவது சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும் செடிகளோட வளர்ச்சி பார்க்குறப்ப. ஸோ நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நம்ம வந்து புதுசாக செடி வைக்கிறோம் அப்படின்னா செடி நல்லா வளரணுங்கிறப்ப வந்து நம்ம வந்து புதுசாக மண்கலவை செஞ்சு தான் வைக்கணும், இந்த பழைய மண்ணில் வச்சோம்னா அந்தளவுக்கு சத்து இருக்காது, செடிகளும் வளராது, அதனால் அந்த பழைய மண்ணை எடுக்காமல் புதுசாக வந்து மண்ணை ரெடி பண்ணி புதுசாக எல்லா உரங்களையும் எல்லாம் சேர்த்து அந்த புது செடியை வைப்பாங்க. இப்போ நான் இப்போ ரெடி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் செடிக்கு தான் வந்து இந்த மண்கலவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே வந்து தொட்டி மண்ணை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே உள்ள மண் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது தான், நான் யூஸ் பண்ணது போக மீதி உள்ளதை இங்கே கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணை தான் நம்ம வந்து புதுசாக வந்து மண்கலவை ரெடி பண்ணி நம்ம அதில் வந்து ரோஸ் செடி வந்து வைக்க போகிறோம். இப்போ அந்த மண் பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கி ஒரு மாதிரி சத்தே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் போய் நம்ம வந்து புது செடியை வந்து கண்டிப்பாக வைக்க முடியாது, ஏன்னா அது உள்ள சத்துக்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இதுக்கு முன்னாடி இருந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இது கூட நம்ம உரங்கள் கொஞ்சம் உயிர் உரங்கள்லாம் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம், அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கூட வந்து நான் கொஞ்சமாக மண்புழு உரம் எடுத்திருக்கேன், மண்புழு வந்து இதுதான் லாஸ்ட்டு கொஞ்சோன்னு இருந்தது, அது கொஞ்சம் ட்ரையாக ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம அதுக்கப்புறம் வந்து காய்கறி கழிவு உரம்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் வந்து நான் இதுக்கு அது போதும்னு சொல்லிட்டு மண்புழு உரம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் கொக்கோபீட் வந்து ரெடி பண்ணேன் இல்லையா, அதில் வந்து ஒரு பங்கு எடுத்திருக்கேன், மண் வந்து ஒரு பங்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் அது கூட மண்புழு உரம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பழைய மண்ணை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மண்ணனே சொல்ல முடியாது, அதுவும் ஒரு வகையான இப்போ உரம் மாதிரி தான் மாறிடுச்சு. ஏன்னா அந்த மண்கலவை நம்ம ஏற்கனவே வந்து கொக்கோ பீட் உரங்கள்லாம் கலந்து தான் வந்து நம்ம செடிகள் வச்சுருப்போம். இப்போ அந்த மண்ணை தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா அது சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது கூட நம்ம இப்போ புதுசாக வந்து மண்கலவை கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து சத்துக்கள் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு நான் கலந்துருக்கேன். இது வந்து இந்த வேர்பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நான் கலக்கிறது. இது கூட பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் வந்து நான் கலக்க போகிறேன். உயிர் உரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது கெமிக்கல்லாம் கிடையாது, அது ஒரு வகையான பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாக்டீரியாஸ் ஃபங்கஸ் மாதிரி தான் உங்களுக்கு. அது இது வந்து டைகோடர்மா வெரடி, சூடோமோனோஸ், பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரோன்னு சொல்லிட்டு நாலு வகையாக இருக்குது. அந்த நாலுத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு கையளவுக்கு நான் எடுத்து இந்த மண்கலவை நான் கலக்கிறேன். நான் எதுக்காக வந்து இந்த உயிர் உரங்களை வந்து நான் இந்த மண்கலவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைக்க போகிறது வந்து ரோஸ் செடி தான். ஸோ அதனால தான் வந்து இந்த உரங்களை வந்து நான் கண்டிப்பாக கலக்கிறது. ஏன்னா ரோஸ் செடி உங்களுக்கே தெரியும், கடையில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும், அதில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. அது வந்து நம்ம நார்மலான மண்கலவில் கலந்து நம்ம வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அதை வளர்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த உயிர் உரங்களை வந்து நான் எடுத்துக்கிறது. இது கூட பார்த்திங்கன்னா எனக்கு சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பல் கலந்துப்பேன், முட்டை ஓடு இருந்துச்சுன்னா முட்டை ஓடு எடுத்துப்பேன், டீ தூள் இருக்கு இல்லையா அது கலந்துக்கலாம், காஃபி தூள் இருந்துச்சுன்னா அதை கலந்துக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் செடிகளுக்கு. இப்போ உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா நான் காய்கறி செடிக்கு வந்து கலந்து வைக்கிறேன் அப்படின்னா அதை சில இதெல்லாம் நான் வந்து கலந்து வைக்க மாட்டேன், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ மெயினாக வந்து டைகோடெர்மா வெரடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அது மெயினாக கலக்கிறது. அதுக்கு பிறகு தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா, ஸோ அது நம்ம கிடச்சிச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. ஆனால் மெயினானது பார்த்திங்கன்னா அந்த சூடோமோனஸ் தான், அது வந்து இந்த மண்கலவில் கலக்கிறப்ப அந்த நுண்ணுயிர்களை இன்க்ரீஸ் பண்ணி அந்த செடியோட வளர்ச்சியை வந்து உங்களுக்கு அது அதிகரித்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து மெயினாக வந்து அந்த சூடோமோனஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம காய்கறி செடிக்கு வந்து இந்த எந்த உயிர் உரங்களே இல்லை, எனக்கு வாங்க முடியலை, எனக்கு அது வாங்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் அளவுக்கு புளிச்ச மோர் இருக்கு இல்லையா நல்லா புளிக்க விட்டு அதை எடுத்து இந்த மண்கலவில் வந்து ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம வச்சு செடிகளை வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நிறையா நுண்ணுயிர் வந்து உருவாக்கும், அந்த மண்ணோட வளத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் ரோஸ் செடி அப்படிங்கிறதுனால வந்து இது எல்லா உயிர் உரங்களும் நான் கலந்து தான் நான் வைக்கிறேன்.
இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதே பார்த்திங்கன்னா பழைய மண் தான். ஸோ அதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ உயிர் உரங்கள் எல்லாத்தையுமே நான் கலந்தது. ஸோ இந்த பயோ ஃபெர்டிலைசரை வந்து நம்ம வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பழைய மண்ணை நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த மோர் மட்டுமே போதும். நான் வந்து இப்போ ரோஸ் செடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர் எடுத்து சரி எல்லா உயிர் உரங்களும் இருந்துச்சு அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன். இல்லைனா நம்ம புளிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் போல் நம்ம தொட்டிகளில் கீழே எல்லாத்துலேயும் கல் வச்சுட்டோம் அந்த ஹோல்ஸில், ஏன்னா தண்ணி வந்து ஈஸியாக ட்ரைன் ஆகி போயிடுவாங்க. இப்போ நம்ம ரோஸ் செடியை கட் பண்ணி நம்ம உள்ளே வைக்க வேண்டியதான். ரோஸ் செடியை வந்து நம்ம அந்த பேக்கெட்லேருந்து எடுக்கிறப்போ வந்து அந்த வேரை வந்து கட் ஆகிடாமல் அது உடையாமல் வந்து பார்த்து எடுக்கணும். நிறையா தடவை பார்த்திங்கன்னா அந்த வேர்லாம் உடஞ்சி போய் சில சமயம்லாம் எடுத்தப்போ தான் எனக்கு வந்து செடிகளே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு, செடியே ஒரு மாதிரி பட்டு போன மாதிரிலாம் ஆகியிருக்காங்க. அதனால தான் எப்போதுமே அந்த வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் மெதுவாக எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணை போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரோஸ் செடிக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த செம்மண், அதே மாதிரி மணல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மண்களோட கலந்து நம்ம வச்சோம் அப்படின்னா செடி வந்து சூப்பராக வளருவாங்க. இப்போ எதுவுமே அது மாதிரிலாம் கிடைக்காமல் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி மண்களவை கூட ரெடி பண்ணி நம்ம செடிகளை வந்து வைக்கலாம். செடி இந்த மாதிரி வச்சாலும் ரோஸ் செடி சூப்பராக வளரும். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து செம்மண்லாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் கலந்து வச்சுப்பேன். அப்படி கிடைக்கலனா இந்தமாரியே மண்களவை ரெடி பண்ணி என் ரோஸ் செடிகளை வந்து வளர்த்துட்ருக்கேன். சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்காங்க எல்லாமே. இந்த ரெண்டு ரோஸ் செடியுமே பார்த்திங்கன்னா நான் 30 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ சூப்பராக இருந்தாங்க. சரி ஓகே இதுவே இருக்கட்டும்னு சொல்லி வாங்கினேன். ரெட் கலர் நினச்சி தான் இது எடுத்தேன். கடைசியில் அந்த முட்டாக இருந்ததுனால எனக்கு தெரியல, அதுவும் பிங்க்காக தான் இருக்குது. சரி அடுத்த தடவை வந்து ரெட் கலர் கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.